ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வந்து யூரோப் எக்ஸ்ப்ளோர்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு குட்டி சமையல் தான், வேற ஒன்றும் இல்லை, ஒரு பேக்கிங் தான். ஒரு சின்னதா வீட்டில் உங்களுக்கு எப்போல்லாம் ஸ்வீட் கார்விங்ஸ் வருதோ அப்போ மாதிரிலாம் வீட்டில் நீங்கள் இந்த ப்ரௌனி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து கிட்ஸுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், அவ்வளோ ஹெல்த்தியான ப்ரௌனி தான். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு மைதாவோ இல்லை பேக்கிங் சோடா இந்த மாதிரி எதுவுமே போடுறதில்ல, சுகர் கூட நம்ம இதுக்கு சேர்க்க மாட்டோம். ஸோ வெறும் ஓட்ஸ் அண்ட் பனானா இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம இந்த ப்ரௌனி செய்யப்படுறோம். வாங்க, இந்த ப்ரௌனி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். 1/2 கப் ஓட்ஸ், 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 2 நல்லா பழுத்த வாழைப்பழம், 4 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 75 கிராம் டார்க் சாக்லேட், தேவையான அளவு நட்ஸ், 2 முட்டை. ஏன்னா நம்ம மைதா எதுவும் சேர்க்க போகிறது இல்லைன்றனால இந்த ஓட்ஸ் தான் நம்மளுக்கு அந்த பேஸு. ஃபஸ்ட்டு இந்த 1/2 கப் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து இந்த பனானா இந்த மிச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி நல்லா கூலாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, நல்லா அமுக்கி இந்த மாதிரியே பிசைஞ்சு எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா பிளெண்டர் இதில் எதையாவது போட்டு எடுக்கணும்னாலும் எடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, 2 எக்கு உடச்சி சேர்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொக்கோ பவுடரையும் சேர்த்துட போகிறோம். இந்த 4 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்படி நல்லா பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கொக்கோ பவுடர் பனானா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். அதோட சேர்ந்து நம்மளோட ஓட்ஸும் சோக் ஆகி நல்லா ஊறி நிற்கிது. இது கூட நீங்க இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா 1-2 டேபிள்ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சோண்டி 1/2 கப் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த 2ல நீங்க எதனாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து இப்போ ஹெல்த்தி அப்படின்றதுல போறதுனால சுகர் சேர்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் ஒன்றா. இதுக்கப்புறம் என்னன்னா நம்ம ஓவனில் வச்சு எடுக்க வேண்டியதுதான். இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பேனையோ இல்லை குக்கரையோ ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கீழே உப்போ இல்லை மண்ணோ ஏதோ போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு, அதில் நம்ம இப்படி பவுல் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை ஊற்றி குக்கரில் வச்சிங்கன்னா சிம்மில் ஒரு 30-40 மினிட்ஸ் வைங்க, உங்களுக்கு வந்து வீட்டில் ரெடி ஆயிரும். நல்லா பாருங்கள், நல்லா புஷுன்னு பஃப் ஆகி அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டிக்கோ இல்லை கரண்டியோ இருந்தால் உள்ளே குத்தி பாருங்கள். உள்ளே இருந்து வெளியே வரும்போது எந்த ஒரு சாக்லேட் இதுவும் இல்லாமல் பிளெயினாக வந்துச்சு, க்ளீனாக வருதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த கேக் வந்து பேக் ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தம். இப்போ வந்து நான் ஓவனில் வைக்கிறனால ஓவனில் வைக்கிறனால 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டேன் ஓவனை. ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணலை, ஏன் முடிக்கிறேன், பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இப்போ பவுலில் பட்டர் தடவி இதை ஊற்றி நம்ம வச்சிட்டோம்னா போதும். இப்படி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை பேக்கிங் ட்ரே இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட போதும் நம்மளுக்கு பேக் பண்ணுறதுக்கு. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி பட்டரை இப்படி தடவிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம வெளியே எடுக்கும்போது வந்து கேக் வந்து பாத்திரத்தோட ஒட்டாமல் இருக்கிறது தான் நம்ம இதை பண்ணுறோம்.
வேற எதுக்கும் இல்லை. இல்லை இதை தடவுனா பட்டர் தடவுனா தடவுங்க, அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதோ ஆயில் இருந்தால் அதை தடவிக்கோங்க. பட் ஆனால் நல்லெண்ணெய் இந்த மாதிரி தடவாமல் பார்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி ஆயில் தடவிக்கோங்க, அது பிரச்சனை எதுவும் இல்லை. இப்போ நம்ம இந்த பவுலில் ஃபுல்லாக பட்டர் தடவிட்டோம். இனி இதை இதில் ஊற்றி உள்ளே வச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்டோம். கொஞ்சம் ஒரு பாதிக்கு கம்மியாக இருக்கிற மாதிரியே ஊற்றி வைங்க, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது ஊதி வர மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த நட்ஸை நம்ம இது மேலே தூவி விட்டால் போதும். இது கொஞ்சம் இந்த மாதிரி நட்ஸ் போட்டு இப்படி கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ப்ரௌனியோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து இதை ஓவனில் வச்சு எடுத்தா வேலை முடிஞ்சு. இங்கே ஈரோப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்லேயுமே ஸ்டவ்வோடு சேர்ந்து ஓவனும் வரும். ஸோ அதனால் என்கிட்ட இப்போது இந்த மாதிரி பாத்திரம் வச்சு எடுக்கிற மாதிரி பெரிய பாத்திரம் எதுவும் இல்லை, அதனால தான் நான் ஓவனில் வச்சு எடுக்கிறேன். உங்கள் வீட்டில் பாத்திரம் எதுவும் இருந்தால் நீங்கள் பாத்திரத்துலேயோ இல்லை குக்கர்லேயோவே வச்சு எடுக்கலாம். ஓகே முகிலி, வாங்க நம்ம இதை ஓவனில் வச்சு எடுப்போம். இப்போ வந்து நம்ம அந்த ப்ரௌனி மேலே ஊற்றுறதுக்கான சாக்லேட் சிரப் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த 75 கிராம் சாக்லேட்டை, டார்க் சாக்லேட் இல்லைனா மில்க் சாக்லேட், உங்களுக்கு எந்த சாக்லேட் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அதை இந்த ஹாட்டான பாலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சூடான பாலில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் விடுங்க. அப்புறம் அந்த சூட்டிலே அந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேக்கும் ரெடி ஆயிடுச்சு, அலாம் சத்தமும் அடிச்சுட்டு. அதோட சேர்த்து இங்கே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சாக்லேட் இதுவும் ரெடி ஆயிடுச்சு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு. வாங்க இப்போ கேக்கை உள்ளேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ ஓவன்லேருந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ ஹஃபியாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த கேக் வந்து நம்ம கூல் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது கூல் ஆன உடனே நம்ம பண்ணி வச்சிருந்த சாக்லேட் சிரப்பை இது மேலே நம்ம ஊற்றி விட்டா போதும். நம்மளோட சூப்பர் டூப்பர் ப்ரௌனி ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்ச சாக்லேட் கனாஷ் இருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பேக்கில் போட்டு அதில் நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். இது உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருக்குன்னா அதில் வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஏதாவது கவர், அப்படி இல்லைன்னா சிப்லாக் கவர் இருந்தால் கூட ஓகே தான், அதிலே நம்ம பண்ணலாம். இல்லை இந்த டிப்பை கட் பண்ணி விட்டுருங்க. இனி நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். போதும் பொறுத்தது. இப்போ ஃபைனலி நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இது கட் பண்ணும் போதே பாருங்களேன் எவ்வளோ ஸ்மூத்தா கட் ஆகி வருதுன்ட்டு. சூப்பரான ப்ரௌனி, அந்த பனானா ஃப்ளேவரோட சூப்பரா இருக்கு. வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே இனி அடுத்த வீடியோல பார்க்கறேன். Ta-da! Bye-bye!